ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சைரோஸ் ஈட்டு சார் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிரட்டாசியே அப்படின்ற தாவர குடும்பத்தில் ஈஜினியா அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு செரி வகை பழச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மிரட்டாசிய அப்படின்ற தாவர குடும்பத்தில் முக்கியமான நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளான்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யா ஸோ இது வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்ததில் கொய்யா அப்புறம் யூகல் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஸோ அதில் வந்து ஈஜீனியா அப்படின்ற இனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குருமிச்சம்மா செரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரி ஆஃப் ரியோ டி கிராண்டி அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சூரணம் செரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாவண்ணா செரி இப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச அந்த செரி வெரைட்டிஸ் ஆஸ்திரேலியன் செடார் பே செரி இந்த மாதிரி செரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஈஜினியா தாவர குடும்பத்துக்குள்ளே அடக்கமானது தான் இந்த ஈஜினியா அப்படின்ற தாவர இனத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மெட்டாசியே குடும்பத்தில் ஈஜினியா தாவர இனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஸ்பீசிஸ் மேலே இது வரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் முப்பதுலேருந்து நாற்பது ஸ்பீசிஸ் வந்து இந்த இனத்தில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு இந்த மெட்டாசிய குடும்பத்தில் இந்த ஈஜினியா அப்படின்ற செரி இனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஸோ சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ஈஜினியா சிங்கம்பட்டியானா அப்படின்னு கூட நம்மளோட தென் தமிழகத்தில் ஒரு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம்பட்டி ஜமீன் பக்கத்திற்கு ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக காணப்படுறதுனால இது வந்து ஈஜினியா சிங்கம்பட்டியானா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கொய்யா அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி ஈஜினியா ராக்ஸ்பர்க்கி அப்படின்னு ஒரு இந்த ஈஜினியா செரி குடும்பத்து இனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செ செடி இருக்குது அந்த செடி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தென்னிந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டார் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்டான் கட்டுப்பா கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஜினியா இனத்தை சேர்ந்தது தான் ஸோ இந்த ஈஜினியால் நாங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்பீசிஸ் இது வரைக்கும் உலகம் முழுக்க அடையாளம் காணப்பட்டிருக்கிறதுனால த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இது வந்து நிறையா வந்துட்டு இப்போ வந்துட்டு கல்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பரவலாக இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் இப்போ நிறைய பேர் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஈஜினியா இனத்தில் நம்மக்கிட்ட வந்த ஒரு பழச்செடியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங் பண்ணுறது ப்ளஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே அக் கார்டன் கார்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த செடி வந்தாலுமே அதை உடனே வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து அதை பற்றி நம்ம முழுசாக ஸ்டடி பண்ணாமல் சேல்ஸ் பண்ணுறதில்ல நம்ம அதை வந்து பாட்டிங் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது கிளைமேட்டிக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஏற்றுக்குது சம்மரில் எப்படி இருக்குது ரெய்னி சீசனில் எப்படி இருக்குது இது எல்லாமே ஸ்டடி பண்ணி நம்மளோட சென்னை கிளைமேட்டுக்கு நல்லா வரும் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அந்த செடியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம் நம்மளோட கிளைமேட்டுக்கு வராத செடிங்களை நாங்கள் வந்து ஃபர்தராக மார்க்கெட்டிங் பண்ணுறதில்லை நாங்கள் அதை சேல்ஸுக்கு கொடுக்குறதும் கிடையாது நாங்களும் அதை வந்து ஹோல்சேலில் ப்ரொக்யூர் பண்ணுறதும் கிடையாது ஸோ அந்த விதத்தில் இந்த ஈஜினியால் இந்த ஒரு வெரைட்டி செடி வந்து எங்ககிட்ட நியராக போட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி எங்ககிட்ட வந்தது பட் இது வந்து ஈஜினியால் எந்த அந்த ஈஜினியா இனத்தில் இது எக்ஸாக்டாக எந்த வெரைட்டி அப்படின்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலனால இது ஃப்ரூட்டிங் வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு ஃப்ரூட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் ஸோ வழக்கம் போல் நாங்கள் வந்து ஒரு டூ த்ரீ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸ் பாட்டில் போட்டிருந்தோம் அது எல்லாமே இப்போ வந்து ஃப்ரூட்டிங் வந்துடுச்சு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இது வந்து ஈஜினியா இனத்தில் எக்ஸாக்டாக இது எந்த வெரைட்டின்றதையும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல பட் இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்வீட் வெரைட்டி செரி புளிப்பு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்துட்டு நம்மளோட நாவல் பழத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து இதில் வருது பொதுவாகவே நிறையா ஈஜினியா செரியில் பார்த்தீங்கன்னா அந்த நாவல் பழத்தோட ஃப்ளேவர் வந்து இருக்கும் அண்ட் இதுலேயும் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பட் இதில் வந்து புளிப்பு கிடையாது நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய செரி தான் இது பார்க்கறதுக்கு வந்து இது வந்து ஆஸ்திரேலியன் செடார்பே செரி மாதிரி இருந்தாலும் இது வந்து ஆஸ்திரேலியன் செடார்பே செரி கிடையாது ஸோ அஸ் சிலை சரி நம்ம ஆல்ரெடி வந்து சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட அதுவும் பிளான்ஸ் இருக்குது இது வந்து கம்ப்ளீட்லி இந்த லீவ்ஸு இது எல்லாமே அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அப்படி தெரியுது பட் இது வந்து ஈஜினியா வெரைட்டியில் இது ஒரு தனி வெரைட்டி ஸோ எங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட தென்னிந்தியாவில் வரக்கூடிய வெரைட்டினா மேபி இது ஈஜினியா ராக்ஸ்பர்கியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஈஜினியா சிங்கம்பட்டியானவா இருக்கலாம் பட் ஈஜினியா சிங்கம்பட்டியானாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இதோட கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது அதுவும் மேட்ச் ஆகலை பட் வாட் எவர் இட் இஸ் அந்த ஈஜினியா இனத்தில் இது ஒரு ஸ்வீட் செரி ஸோ இந்த பிளான்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்டீன் கார்டன்ஸில் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நல்லா ஏஜ் பொதுவாகவே இந்த ஈஜினியா இனத்தில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடும் இந்த சாவன்னா செரி தான் கொஞ்சம் டைம் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குருமிச்சம்மா அதுக்கப்புறம் ரியோ செரி நிறைய வெரைட்டிஸ் ஆஸ்திரேலியன் சரி இது எல்லாமே அந்த ஒன் த்ரீ இயர்ஸ் தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டூ டூ த்ரீ இயர்ஸில் ஏஜ் வரும்போது சீலிங் பிளான் எல்லாமே ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இருக்க பிளான்ஸ் எல்லாமே சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க அல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு ஒரு சில பிளான்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்குது ஒரு சில பிளான்ஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஃப்ளவர்ஸ் வந்துடும் ஸோ சில பிளான்ஸ்லாம் எல்லாமே நல்லா ஃப்ரூட்ஸும் வர ஃப்ரூட்ஸோடு இருக்கிறது ஸோ இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க சென்னையில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வெளியில் இருக்கவங்க கொரியர் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஈஜினியாக சரி உங்களோட கலெக்ஷனில் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்றவங்க அக்ரீன் கார்டன் இட்ஸை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் எயிட் தொடர்ந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ஸை வந்து எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம் குறிக்கோள் எல்லாமே ஸோ அந்த விதத்தில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ஸ் நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே தொடர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களோட ஆதரவை தொடர்ந்து எப்போது எங்களுக்கு கொடுங்க இந்த ஈஜினியா ஸ்வீட் செரி வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் கடன்ஸ் வாட்ஸ்அப்பில் தொடர் கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் வண்டர்ஃபுல் கேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே